ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடோப் ஸ்டாக்ல எப்படி வந்து பே அவுட் பண்ணுறது, அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். லாஸ்ட் வீக் மந்த் பார்த்திங்கன்னா, ஒரு கம்யூனிட்டி டேப்பில் வந்து நான் ஒரு போல் மாதிரி ஒன்று வச்சுருந்தேன். அதில் வந்து அடுத்த வீடியோஸ் வந்து எதை பற்றி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபியில் வந்து பே அவுட் மெத்தட் எப்படி பண்ணுறது, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் ஸோ இனிமேல் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டாக் சைட்லேயும் வந்து பே அவுட் எப்படி பண்ணுறது, அதை பற்றினா வீடியோஸ் தான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு ஸ்டாக் சைட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் மெத்தட்ஸ்ல இருக்கும். ஸோ அதுல நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா, அடோப் ஸ்டாக்ல எப்படி பே அவுட் பண்றது, அதாவது அடோப் ஸ்டாக்ல நீ ஏர்ன் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டை எப்படி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் உங்களை சொல்ல போகிறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லையா, கீழே தெரிகிற என்னோடய சோஷியல் மீடியா லிங்க், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இதுலேயும் நீங்கள் டைரெக்டாக எங்களோட டிஎம் பண்ணலாம், இல்லை பிங்க் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் உங்கள் டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வாங்க அடோப் ஸ்டாக்ல எப்படி பே அவுட் பண்றது அதை பத்தி பார்க்கலாம். அடோப்ல நீங்க வந்து பே அவுட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க முத பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, டாக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, ஓகேங்களா? டாக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படி அப்படின்னா, நீங்க ஒரு உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $2 டவுன்லோட் ஆகுது வச்சிங்களேன், அந்த $2 உங்களுக்குன்னு ஒரு டாக்ஸ் அமௌண்ட் இருக்கலாம். அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துருவாங்க. அதை எடுத்துட்டு ரிமைனிங் அமௌண்ட் தான் என்ன பண்ணுவாங்க, உங்க அக்கௌண்ட்ல உங்க ஆட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க டாக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணலன்னு வச்சிங்களேன், டிஃபால்ட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, யூஎஸோட டாக்ஸ் ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதை அப்ளை பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒரு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு அதாவது வித்ஹோல்ட் பண்ணிடுவாங்க அந்த அமௌண்ட்டை. வித்ஹோல்ட்னா என்னன்னா, அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, பே அவுட்டுக்கே பண்ண முடியாது, பே அவுட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. அது வந்து ஹோல்ட்லேயே இருக்கும் அந்த அமௌண்ட், ஓகேங்களா? ஒரு ஒரு பாதி அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க, ஹோல்ட் பண்ணிடுவாங்க, ஒரு பாதி அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணிட்டே வருவாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களை லேர்னிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அது என்ன பண்ணுங்கள், அக்கௌண்ட் கிரியேட் பண்ண உடனேயே, அடோப்பன் கிடையாது, எந்த ஸ்டாக் சைட்ஸாக இருந்தாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனேயே என்ன பண்ணுங்கள், டாக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இந்த அடோப்பில் வந்து எப்படி டாக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, டாக்ஸ் ஃபார்ம்னா என்ன, அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் சேனலில். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனும் லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த வீடியோட டாப்லையும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன், அதை போய் செக் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் ஏற்கனவே வந்து அடோப்பில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, அடோப்பில் வந்து எப்படி ஈஸியான மெத்தடில் எப்படி வந்து நம்ம இமேஜஸ் அப்லோட் பண்ணலாம், வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம், வேறு அடோப்பில் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதை பற்றினவும் நான் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன், அதையும் போய் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடோப்பில் நீங்கள் பே அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்கே அவைலபிள் ஏர்னிங்ஸ்ன்றது பார்த்தீங்களா, ஸோ இங்கே தான் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பே அவுட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுவீங்க. ஸோ இந்த பே அவுட் ஆப்ஷன் எப்போ உங்களுக்கு எனேபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடோப்பில் மட்டும் இங்கே அவைலபிள் ஏர்னிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து மினிமம் $25 வந்து நீங்கள் ரீச் ஆகிருக்கணும், ஓகேங்களா? $25 கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிசேபிள் இருக்கும், பே அவுட் ஆப்ஷன் டிசேபிள் இருக்கும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் அவைலபிள் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $41.32 இருக்குது. ஸோ $25 அதிகமாக இருக்குது. ஸோ இதை நான் இங்கே ஆரோவை கிளிக் பண்ணுறேன். இங்கே ஆரோவை கிளிக் பண்ணணும், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பே அவுட் ஆப்ஷன் இங்கே எனக்கு எனேபிள் ஆகிருக்கு. இப்போ அதுவே $25 கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பே அவுட் ஆப்ஷன் எனக்கு டிசேபிள் இருக்கும், என்னால் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ எப்போ நீங்கள் $25 வந்து நீங்கள் ரீச் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த பே அவுட் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அதே மாதிரி இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன பண்ணீங்க அப்படின்னா, இதில் ஒன்ஸ் நீங்கள் $25 ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட்டை நீங்கள் எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஸோ இந்த டேட், இந்த பர்டிகுலர் டேட்டில் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும், இல்லை இந்த பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் பண்ண முடியும், இல்லை இவ்வளோ நாளுக்குள்ளே நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இதில் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் $25 ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட்டை நீங்கள் எப்போ வேணாலும் எவ்வளோ நாள் கழித்து கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பே அவுட் ஆப்ஷன் எனேபிள் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பே அவுட்டை கிளிக் பண்ணணும், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ட்ரிக் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எப்போ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அன்னைக்கு என்ன பண்ணுங்கள்,
போயிட்டு அன்னையோட டாலர் வேல்யூ என்னன்னு பாருங்க இந்தியன் ரூபீஸ்ல. ஸோ இன்னைக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னோட டாலர் வேல்யூ ஒரு டாலர் வந்து இந்தியன் ரூபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 75.79 ஓகேங்களா. ஏன் இதை பார்க்க சொல்றேன் அப்படின்னா, நீங்க வித்ட்ரா பண்றீங்கன்னு வச்சீங்களேன், வித்ட்ரா பண்ணும்போது எப்படி இருந்தாலும் ஒரு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அது வரத்துக்கு ஒரு 7 days எடுத்துப்பாங்க மினிமம் ஓகேங்களா. இப்போ 7 days வந்து நீங்க அன்னைக்கு ஒரு ரேட் இருக்கும், 7 days வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ வித்ரா அன்னைக்கு எப்போ ஆகுதோ அன்னையோட ரேட்டுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, அது அன்னைக்கு டாலரோட ரேட்டுக்கு தான் உங்க அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இப்போ டவுன்ல இருக்குன்னு பார்த்து, இப்போ இன்னைக்கு நான் வித்ரா பண்ணும்போது பேவுட் பண்ணும்போது டவுன்ல இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும், காசு கம்மியாக தான் கிடைக்கும். இதுவே இப்போ பாருங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து பாருங்க, இந்த மந்த் ஃபுல்லாகவே எனக்கு வந்து டாலர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ நான் வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதிகமாக காசு கிடைக்கும் ஓகேங்களா. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், பே அவுட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ பே அவுட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். பே அவுட் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து யூஎஸ் ரெசிடென்ஸா இல்லை நான் யூஎஸ் ரெசிடென்ஸா அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. நம்ம இந்தியா, ஸோ அதனால இன்னும் ஐ எம் நாட் அ யூஎஸ் டேக்ஸ் ரெசிடென்ட் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் டேக்ஸ் ஃபார்முக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இங்கே எஸ் ஐ எம் யூஎஸ் ரெசிடென்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல ஒரு அமௌண்ட் அவங்க டிடெக்ட் பண்ணுவாங்க. அதுவே ஐ எம் நாட் அ யூஎஸ் டேக்ஸ் ரெசிடென்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல ஒரு அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து யூஎஸ் ரெசிடென்ஸ் கிடையாது, ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நோ ஐ எம் நாட் யூஎஸ் டேக்ஸ் ரெசிடென்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தோன்னே என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் பேமெண்ட் மெத்தட் வந்து எதில் பண்ணணும் அப்படின்னு. இதில் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இந்த 3ல ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும், அதாவது பயனர், பேபால், ஸ்கிரெட் ஓகேங்களா. இது மூணுமே வந்து மூணுலையுமே என்ன பண்ணுவோம்னா, நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இது மூணுல ஏதாவது ஒண்ணுல ஓகேங்களா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த இதுல வந்து நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டையோ இல்ல வந்து உங்க ஏடிஎம் கார்டையோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், லிங்க் பண்ணி வைக்கலாம். அப்படி லிங்க் பண்ணி வச்சீங்க அப்படின்னா அதுல வந்து அதுல இருந்து என்ன பண்ணுவோம், உங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்ப நம்ம பேவுட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோமா அதை அங்கேயும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பேபால்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, பேபால்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த பேபால் அக்கௌண்ட்ல என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை என்ன பண்ணியிருக்கேன், லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் இந்த பேபாலை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தோன்னே இந்த பேபாலோட இமெயில் ஐடி கேட்குது ஓகேங்களா. ஸோ இந்த இமெயில் ஐடி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, நான் இப்போ வித்ட்ரா பண்ண போற இந்த 41.32 டாலர்ஸ் ஓகேங்களா, இது அப்படியே என்னோட பேபால் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பேபால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பேபால் அக்கௌண்ட் என்ன பண்ணுவோம், பேபால்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஓகேங்களா. டைரெக்டாக அடோப்லேருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேபாலோட என்னோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அதில் கொடுக்குறேன் ஓகேங்களா. இதில் மெயில் ஐடி கேட்குறாங்க. ஸோ பேபாலில் நான் என்ன மெயில் ஐடியை வச்சு நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அந்த மெயில் ஐடியை இதில் நான் கொடுக்கணும் ஓகேங்களா. என்னோட மெயில் ஐடியை நான் கொடுக்குறேன். ஸோ மெயில் ஐடியை கொடுத்துட்டேன். இப்போ நீங்க கன்ஃபார்ம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஒன்று சொல்றேன். இந்த நீங்க பேர் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, இந்த பேர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க அப்போதைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபுல் அமௌண்ட் தான் என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இப்போ நான் இதில் வந்து 41 டாலர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ மினிமம் பே அவுட் வந்து 25 டாலர்ஸ் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 25 நான் ஒரு 26 டாலர்ஸ் மட்டும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன், இல்லை 30 டாலர்ஸ் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பண்ண முடியாது ஓகேங்களா. நீங்கள் அன்னைக்கு பே அவுட் கொடுக்கும்போது எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபுல் அமௌண்ட்டு தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். திருப்பி வந்து அந்த பேஅவுட் அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 0 டாலர்ஸ் அப்படின்னு வந்துடும். திருப்பி நீங்கள் எப்போ 25 டாலர்ஸ் ரீச் பண்ணுறீங்களோ அப்போ தான் மறுபடியும் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், பேஅவுட் ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், உங்கள் பேங்க்கு திருப்பி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஓகேங்களா. அது வரைக்கும் உங்களால் பண்ண முடியாது. ஸோ அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, யா முடிச்சுக்கங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட மெயில் ஐடி கொடுத்துட்டேன். மெயில் ஐடி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு திருப்பி என்ன பண்ண சொல்கிறாங்க,
உங்களுக்கு ஏதாவது நீங்க எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க எடிட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஓகேங்களா. இப்ப நீங்க வந்து டாக்ஸ் வந்து நீங்க தப்பா கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க எடிட் கிளிக் பண்ணி நீங்க அதை மாத்திக்கலாம். அதே மாதிரி நீங்க பேமெண்ட் ஆப்ஷன் தப்பா கொடுத்துட்டீங்க அப்படின்னா எடிட் பண்ணி மாத்திக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்ப எதுவுமே நான் எல்லாமே கரெக்டா கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றேன், கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இங்க வந்துருச்சு பாருங்க. இப்ப பாருங்க, யுவர் பேஅவுட் ரிக்வஸ்ட் ஹேஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட், it will be proceeded within 7 business days னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. சோ நான் இன்னைக்கு கொடுத்தல இன்னையில இருந்து 7 business daysல இன்னோட பேபால் அக்கவுண்ட்க்கு என்ன பண்ணிடுவாங்க, அந்த அமௌண்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இப்போ நான் ஓகே கொடுத்தேன். ஓகே கொடுத்தனா பாருங்க, இங்க பாருங்க பேஅவுட் ஆப்ஷன் எனக்கு டிசேபிள் ஆயிடுச்சு பாருங்க. ஏன் அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு அங்க அவைலபிள் பேலன்ஸ் 41.32 தான் காமிக்குது ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இன்னும் எனக்கு அமௌண்ட் வந்து அவங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணல, 7 business days னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதனால இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அதனால அவைலபிள் பேலன்ஸ் இந்த 41.32 தான் இருக்கும். பட் நீங்க திருப்பி கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பேஅவுட் ஆப்ஷன் கிரே ஆயிருக்கு பாருங்க, அதாவது டிசேபிள் ஆயிருக்கு ஓகேங்களா. ஏன்னா அந்த பேமெண்ட் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, என்னோட பேஅவுட் வந்து 0 ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ 0 ஆனதுனால என்ன ஆகணும், திருப்பி நான் $25 இதுலயே கீழே சொல்றாங்க பாருங்க, ரிக்வஸ்ட் பேமெண்ட் யூ நீட் அட்லீஸ்ட் $25 இன் அவைலபிள் ஏர்னிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ $25 நான் எப்போ திருப்பி நான் ஏர்ன் பண்றோம் அப்பதான் திருப்பி எனக்கு வந்து பேஅவுட் ஆப்ஷன் எனக்கு எனேபிள் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்படி தாங்க நீங்க வந்து அடோப்ல இருந்து நீங்க ஏர்ன் பண்ணிருக்க அமௌண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இது நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ண முடியல அப்படின்னா கீழே தெரிய என்னோட சோசியல் மீடியா லிங்க், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இதில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு டைரெக்டாக டிஎம் பண்ணலாம், இல்லை வந்து பிங் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணி உங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் சட்ட ஸ்டாக்கோ இல்லை வேற ஒரு ஸ்டாக் சைட்ல இருந்து எப்படி வந்து பேஅவுட் பண்றது, பேமெண்ட் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.